ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்கள் பிரமிளா பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட ஒரு கண்டினியூசேஷனாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஃபிஷ் அக்வாரியம் செட்டப்பை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி அதில் தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அதாவது ஸ்டோன்ஸ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக வாங்கி ஃபுல் செட்டப் பண்ணியிருந்தோம். பட் அதோட ரிசல்ட் வந்து நாங்கள் கொடுக்கல, பிகாஸ் எங்கள்கிட்ட நாங்கள் ஃபிஷ் வாங்கலப்போ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிஷ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அந்த டேங்கில் வந்து வாட்டர்லாம் ஃபில் பண்ணி, ஃபிஷ் எல்லாம் விட்டு, இந்த ஃபில்டர்லாம் நம்ம ரன் பண்ணி, ஃபுல் லைட்டிங் செட்டப்போட எப்படி இது இருக்க போகுதுன்றதை இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபிஷ் அக்வாரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஒரு டைனிங் டேபிள்லேயே வந்து நம்ம வச்சிடலாம், அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம பெரிய ஃபிஷ் எல்லாம் நம்ம விட்டோம்னா, பெரிய சைஸ் ஃபிஷ் எல்லாம் வந்து விட்டால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் வந்து சின்ன சின்ன ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது இந்த பிளாக் மாலி, ஒயிட் மாலி, கோல்டு ஃபிஷ்ஷு, கப்பீஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷார்க்குமே வந்து சின்ன குட்டி ஷார்க்காக இருந்ததுனால ரெண்டு ஷார்க் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வளர்ந்தப்புறம் கூட எங்கள் கசின் வீட்டில் கொத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம பெரிய பக்கெட்லேருந்தும் எடுத்து ஊற்றிடலாம். பட் என்ன பிரச்சனைனா, நம்ம உள்ளே அடுக்கி வச்சுருக்க அந்த கல், அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இடத்துலேருந்து நகுந்துடும் நம்ம ஒரே அடியாக ஃபுல்லாக ஊற்றும் போது. ஸோ அதுக்காக வந்து சின்ன ஸ்மால் மக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டோம்னா அது ஃபுல்லாக உள்ளே ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்ற ஈஸியாக இருக்குன்றதுக்காக சின்ன மக்கிலேருந்து ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் டேங்கில் நம்ம தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது வாங்கிட்டு வந்த ஃபிஷ் வந்து நான் ஒரு கவரில் தான் கட்டி கொடுத்தாங்க. அதை டக்குன்னு நான் வந்து டப்பில் மாற்றி வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம அந்த ஃபிஷ்ஷை எடுத்து அதோட நம்ம டேங்கில் விட்டுடலாம். ஸோ நம்ம வலை யூஸ் பண்ணி எடுத்து விட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நம்ம விட்டுட்டு அந்த தண்ணியுமே வந்து நம்ம அதிலே ஊற்றிடலாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு வரதுனால அந்த தண்ணியோடு ஊற்றுறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புது வாட்டருக்கு வந்து அது பழகணுன்றதுக்காக நம்ம அந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்ட அப்புறம் நம்ம ஃபில்ட்ரை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் விட்டாச்சு, பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கம்ப்ளீட் செட்டப்பு. ஸோ இந்த மினி அக்வாரியம் வந்து நம்ம டேபிளில் வச்சு பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஃபிஷ் எல்லாம் ஜாலியாக நீந்திட்டுருக்கு. இந்த லைட்டிங், அந்த ஃபில்டர் எல்லாமே வந்து பக்காவாக நமக்கு அமைஞ்சிடுச்சு. இந்த ஃபில்டர் பற்றின ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபில்ட்ரு வந்து என்னென்னா, எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா அந்த மேலே இருக்க லிட்டு வந்து நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அது அங்கே ப்ரீத் பண்ண முடியும். ஸோ ஆல் டைம் எவ்ரிடே வந்து அந்த ஸ்விட்ச் வந்து ஆன்லேயே இருக்கணும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட கலர் வந்து நமக்கு மாற மாற நமக்கு தெரியும். ஸோ தண்ணியோட கலர் வந்து நமக்கு ஒரு மாதிரி மாறி இருக்குன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷு டேங்க் வந்து அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது நம்ம ஊர் தண்ணியை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில இடத்துல தண்ணி நல்லாயிருக்கும், ஒரு சில இடத்துல வந்து இந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிளில் வச்சது காரணமே வந்து, நாங்கள் உட்காந்து சாப்பிடும் போது இல்லை ஹாலில் உட்காந்துருக்கும் போது நல்ல ஒரு வியூவாக இருக்குது. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தோம், பட் ஸ்டில் இந்த சின்ன டேங்காக பார்க்கும்போது அது ஒரு அழகாக இருக்குது. ஈவன் என்னோட பொண்ணு வந்து குட்டிப்பாப்பா லியா வந்து ஃபஸ்ட்டு டைம் அவளோட லைஃப்பில் வந்து அக்வாரியம் பார்க்குறா. ஸோ அவளுக்கு வந்து புதுசாக இருக்குது, என்னடா அது அப்படின்னு வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து இந்த லைட்டிங்கு, இந்த ஃபிஷ் எல்லாமே புதுசு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தா. அதுவும் நைட் டைமில் வந்து இன்னுமே செம்மையாக இருந்தது. ஏன்னா எல்லா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ் டேங்கோட லைட் மட்டும் தெரியும் போது அது வந்து தனியாக தெரியறதுனால இன்னமும் லைட் எரியுது லைட் எரியுதுன்னு ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தா. இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து லைட்டிங் பொறுத்தவரை நம்ம டே டைமில் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் லைட் போடுவோம், தென் அதை தாண்டி நைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா லியா பாப்பா இருக்கிறதால அவளை தூங்க வைக்கிறதுக்காக சம்டைம்ஸ் நான் அதை வந்து நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். தென் அவள் முழித்தாலும் கொஞ்சம் அதை காட்டி விளையாடிட்டுருப்போம். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மினி அக்வாரியம்ஸ் வந்து நீங்களும் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அவுட்கம் எப்படி இருக்கணும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சி ஆல், டட்டா, பபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் நம்ம பேப்பர் ராக்கெட் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.